அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. ரமலானில் முதல் 10 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் முதல் 10 நாட்கள் அல்லாஹுவின் ரஹமத் என்னும் அருட்கொடையாகவும், நடுப்பத்து நாட்கள் மகஃபிரத் என்னும் மன்னிப்புக்குரியதாகவும், கடைசி 10 நாட்கள் நரகத்திலே இருந்து மீட்சி அளிக்கக்கூடியதாகவும் உள்ளது. இந்த நபி மொழி சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இப்னு ஹுசைமா என்ற நூலில் 1887 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நபி மொழியினுடைய அடிப்படையிலே நாம் கவனத்தில் கொண்டு முதலாவது 10 நாட்கள் அதிகமதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அவனால் வழங்கப்பட்ட உயிர், பொருள், இதர செல்வங்கள், கல்வி, அறிவு, ஆற்றல், திறமைகள், பார்வை, செவி, புலன், நுகர்தல், உணர்தல் போன்ற அனைத்து விதமான அருட்கொடைகளையும் நினைவு கூறவும், அவற்றிற்கு முறையாக நன்றி செலுத்திடவும், அதன் மூலம் மேலும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அதிகமதிகமான அல்லாஹுடைய அருட்கொடைகளையும் பெறவும் முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது 10 முறையாக மனமுருகி அல்லாஹ்விடத்திலே அதிகமதிகம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் அறிந்தும் அறியாமலும் நம்மால் நிகழ்ந்த அமல்களின் குறைபாடுகள், சிறிய பெரிய பாவங்களை நினைவு கூர்ந்து அவற்றை பற்றி மனம் வருந்தி மீண்டும் அவற்றில் ஈடுபடாமல் இருக்க உறுதி எடுத்துக்கொண்டு, அனைத்து தொழுகையிலேயுமே குறிப்பாக இரவு தொழுகைகளிலேயும் பாவ மன்னிப்பையும் இவற்றிலே இருந்து பாதுகாவல் பெற அல்லாஹ்வின் உதவியையும் கேட்டு பெற வேண்டும். இத்தகைய புனிதமிக்க ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் அதிகமான முறையிலே உபரியான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு அல்லாஹ்விடத்திலே அருளை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு புனிதமான ரமலானின் சிறப்புமிகு நாட்களின் அமல்களை முறையாக நிறைவேற்றிட உதவிடவும், நமக்கு பிரார்த்தனைகளை ஏற்று நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி அருள் புரிந்திடவும், நமக்கு பாவ மன்னிப்பு வழங்கிடவும், நாம் பாதுகாப்பு பெற்றிடவும், புனிதமான ரமலானின் அனைத்து நன்மைகளையும் முழுமையாக பெறுகின்ற விதத்திலே அல்லாஹுடைய இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை நாம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலேதான் ரமலானுடைய ஆரம்ப 10 நாட்களிலே அல்லாஹு மர்ஹம்னா என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அவனுடைய ரஹமத்தை வேண்டுதல், இரண்டாவது 10 நாட்களிலே அல்லாஹு மஃஃபிரல்லனா என்று சொல்லி அவரிடத்திலே மஃஃபிரத்தை வேண்டுதல், மூன்றாவது 10 நாட்களிலே அல்லாஹு மாத்திகனா மினன்னார் என்று நரகத்திலே இருந்து விடுதலை பெறுகின்ற இந்த பிரார்த்தனையை பிரார்த்திப்பது இப்னு ஹுசைமாவிலே பதிவு செய்யப்பட்ட இந்த நபிமொழியினுடைய அடிப்படையிலே நாம் காலம் காலமாக நம்முடைய பகுதிகளிலே பிரார்த்தித்து வருகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா முதல் 10 நாட்களில் ரஹமத்தையும், இரண்டாவது 10 நாட்களில் மஃபிரத்தையும், மூன்றாவது 10 நாட்களிலே நரகத்தை விட்டு விடுதலையை வேண்டுகின்றோம் அல்லவா. அப்படிப்பட்ட தேவைகளை எல்லாம் வல்ல அல்லாஹு இந்த புனிதமான ரமலானில் பொருட்டால் நிறைவேற்றி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளும் ஒரு நபிமொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.